செப்டம்பர் மாதம் புதன்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி சர்வரி ஆண்டு புரட்டாசி ஏழாம் நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை ராசிக்கு சந்திராஷ்டமம் அமைதியா இருக்கணும் தேவையற்ற விஷயங்களை ராசி அன்பர்கள் பேசவோ செய்யவோ கூடாது இன்று முழுவதும் யோகம் கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சுக்கிரன் கன்னியில் சூரியன் துலாத்தில் புதன் விருச்சிகத்தில் கேது சந்திரன் தனுசில் குரு சனி இன்றைய ராசி பலன்களை காணலாம் ராசி அன்பர்களே வெளியூர் வேலை வாய்ப்புகளில் சாதகமான முடிவுகள் உண்டாகும் எதிர்பாராத கடன் உதவிகள் கிடைக்கும் பணியில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்கவும் வாழ்க்கை பற்றிய புதிய கண்ணோட்டம் ஏற்படுகின்ற நாளாக தென்படுகிறது அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் மூன்று அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக தென்படுகிறது ரிஷபராசி அன்பர்களே மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீர்கள் உடைமைகளில் கவனம் வேண்டும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே அனுசரித்து செல்லவும் திசை தெற்கு எண் எட்டு கிருத்திகை ரோகிணி மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி அடைவீர்கள் ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பழைய நண்பர்களை சந்திப்பதன் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் சொத்துக்கள் தொடர்பான விவாதங்களில் சாதகமான முடிவுகள் ஏற்படும் உறவினர்களின் வருகையால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் வெளியூர் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வதற்கான முயற்சிகளை செய்வீர்கள் திருமண வயதில் இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஏழு மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அன்பு அதிகரிக்கும் கடகராசி என்பர்களே வாகனங்களின் மூலம் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் தொழில் சம்பந்தமான கடன் உதவிகள் கிடைக்கும் தலைமை பதவி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் புதிய வீடுகள் வாங்குவதற்கான முயற்சிகள் ஈடேறும் அரசாங்க பணிகளின் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் உங்களுக்கு வரவேண்டிய பாக்கி உங்களுக்கு வசூலாகிவிடும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் ஐந்து புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமுண்டாகும் சிம்மராசி என்பர்களே புதிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தன வரவுகள் மத்தியமமாகவே இருக்கும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் திருமண வயதில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு நாள் வேலை விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் எட்டு மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கன்னியாராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் குறைந்து சுமூகமான நிலை உண்டாகும் வர்த்தக பணிகள் சம்பந்தமான புதிய சிந்தனைகள் தோன்றும் எதிர்பாராத பரிசுகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும் உயர் அதிகாரிகளின் நட்பு கிடைக்கின்ற நாளாக தென்படுகிறது அதிர்ஷ்டதிசை தெற்கு என் மூன்று உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுமூகமான நாள் துலாம் ராசி என்பர்களே புதிய செயல்திட்டம் ஒன்றை வகுத்து அதை செயல்படுத்த முயல்வீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சல எண்ணங்களால் மன வருத்தங்கள் உண்டாகும் இளைய உடன்பிறப்புகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு சால சிறந்தது சின்ன விஷயம் அது அப்படியே ஃப்ரீயாக விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏதாவது பேசணும்னு நினச்சா துளாராசிக்காரர்களுக்கு சிறுவிதை விஷயங்கள் பிரச்சனை ஆகிவிடும் அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் நான்கு சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும் விருச்சிகராசி என்பர்களே பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் பொது தொண்டில் ஈடுபடுபவர்களுக்கு கீர்த்தி உண்டாகும் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் சாதகமான சூழல் உண்டாகும் இந்த ஃப்ளாட் பிளாட் போன்ற விஷயங்களில் நீங்கள் முயற்சி எடுத்தால் வீடு வாங்கி விடுவீர்கள் இடமும் வாங்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது அதிர்ஷ்டதிசை வடக்கு என் ஆறு விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும் இந்த விருச்சகராசிக்காரர்கள் எனக்கு எப்பயுமே பிரச்சனையாக இருக்குது சார் என்ன பண்ணுறது அப்படின்னா திருப்பட்டூரில் இருக்கிற பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வருவதும் துர்கை வழிபாடு செய்வதும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் தனுசு ராசி அன்பர்களே மூத்த சகோதரர்களால் தன லாபம் ஏற்படும் பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும் வெளியூர் பயணங்களின் மூலம் மேன்மையான சூழல் ஏற்படும் பொருட்சேர்க்கை உண்டாகும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் இந்த வாரத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய கணிசமான தொகையை தனுசு ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் விற்க முடியாத இடம் கூட இந்த வாரம் முடிஞ்சிடும் முயன்றால் உங்களுக்கு இனிமேல் வெற்றியே அதிர்ஷ்டதிசை கிழக்கு எண் இரண்டு மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன லாபம் உண்டாகும் மகர ராசி என்பர்களே கால்நடைகளின் மூலம் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் தாய்வழி ஆதரவினால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் உடல் உபாதைகள் நீங்கி ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக தென்படுகிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஏழு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் கும்பராசி அன்பர்களே பொது காரியங்களில் ஈடுபட்டு நற்பேர்கள் கிடைக்கும் இஷ்ட தெய்வங்களை வணங்குவீர்கள் தொழிலில் இருந்து வந்த மறைமுக எதிரிகளை கண்டு அவர்களின் திட்டங்களை களைவீர்கள் நிர்வாகத்தில் சில மாற்றங்களை செய்யக்கூடிய நாளாக தென்படுகிறது அதிர்ஷ்டதிசை வடக்கு என் நான்கு அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும் மீனராசி அன்பர்களே செய்யும் பணிகளில் கவனமாக இருக்க வேண்டும் சுய தொழிலில் மந்தமான லாபம் கிடைக்கும் மனதில் அஞ்ஞான சிந்தனைகள் மேலோங்கும் வார்த்தைகளில் பொறுமை வேண்டும் முடிவுகளில் கால தாமதம் ஏற்படக்கூடிய நாளாக தென்படுகிறது பத்தில் கேது இருக்கிறதுனால மிக பெரிய சில பிரச்சனைகளை கொடுப்பார் அதில் கொஞ்சம் அறிவையும் கற்றுக் கொடுப்பார் அதிர்ஷ்ட திசை மேற்கு என் ஒன்று புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும் இறை வழிபாடு மிகவும் அவசியம் வணக்கம்